Hi friends, welcome to Indian Recipes Tamil. நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான கத்திரிக்காய் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது பார்க்கும்போதே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குல்ல, இதோட டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை வந்து நீங்கள் வெரைட்டி ரைஸ் கூட, அதுக்கப்புறமா இட்லி தோசை சப்பாத்தி கூடலாம் வச்சு கூட சாப்பிடலாம். பிரியாணி கூடவும் இது பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். இப்போ வாங்க இந்த டேஸ்டியான கத்திரிக்காய் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தினம் தினம் அப்லோட் பண்ணுற புது புது ரெசிபிஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க, அதில் ஒரு கருப்பு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கால் கப்பளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க, ரெண்டு பட்டை, ஏழெட்டு முந்திரி பருப்பு, நாலஞ்சு கிராம்பு, ரெண்டு டீஸ்பூன் அளவு கசகசா. இது கூடவே கால் கப் அளவு பொடியாக கட் பண்ணின தேங்காய் சேர்த்துக்கோங்க, ஒரு டீஸ்பூன் சீரகம், ஒரு டீஸ்பூன் மல்லி, கால் டீஸ்பூன் வெந்தயம், இதெல்லாம் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு இது நல்லா வறுத்துக்கோங்க. எண்ணெய் எதுவும் சேர்க்க தேவையில்லை, நார்மலாக அப்படியே நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிட்டால் போதும். இதில் நான் பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன்ல, இதுக்கு பதிலாக நீங்கள் நிலக்கடலை கூட சேர்க்கலாம். இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சு, இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது அப்படியே முழுமையாக ஆற வச்சுருங்க. இது நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் இது போல் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது நல்லா அரைச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் நல்லா அரைச்சிக்கோங்க, எந்தளவு முடியுமோ அந்தளவு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. ஸ்டார்டிங்லே நம்ம தண்ணி சேர்த்துட்டோன்னா ஒன்று ரெண்டு அரையாமையே இருக்கும், அதனால் நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து இது போல் அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இது வந்து பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இந்த மசாலா ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ அடுத்து நம்ம கத்திரிக்காய் எடுத்துக்கணும். நான் வந்து ஒரு அரை கிலோ அளவு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி டார்க் கலரில் இருக்க கத்திரிக்காய் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, பச்சை கலர் கத்திரிக்காய் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ இதை நம்ம கட் பண்ணணும். இந்த கத்திரிக்காயோட காம்பை நீக்கிடுங்க. அதுக்கப்புறமா மேலேருந்து முக்கால்வாசி, அதுக்கப்புறம் அடிபாகத்துலேருந்து முக்கால்வாசி. பாருங்கள், நான் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன், இது போல் கட் பண்ணணும். இதே போல் ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. முழுமையாக கட் பண்ணக்கூடாது, நான் சொன்னது போல் முக்கால்வாசி மட்டும் கட் பண்ணணும். அப்போ கத்திரிக்காய் முழுமையாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் அதில் ரெண்டு பக்கமும் கீரல் இருக்கும். இது எதுக்காக பண்ணுறோன்னா, அப்போ தான் கத்திரிக்காய் நல்லா வெந்து வரும், அதே சமயம் அந்த கிரேவியில் நல்லா வந்து இறங்கும். இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா தண்ணியில் போட்டு வச்சுருங்க. எல்லா கத்திரிக்காய்களையும் நம்ம கட் பண்ணிவிட்டு இது போல் தண்ணியில் போட்டு வச்சிடணும். கத்திரிக்காய்கள் எல்லாத்தையும் கட் பண்ணதுக்கப்புறமா ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க, அதில் 3 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 3 டேபிள்ஸ்பூனுன்றது ஒரு கால் கப் அளவு எண்ணெய் இருக்கும், எண்ணெய் கொஞ்சம் இந்த ரெசிபிக்கு அதிகமாகவே செலவாகும். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வந்து இவ்வளோ எண்ணெய் சேர்க்க தேவையில்லை, கம்மியாக சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய்களை கட் பண்ணும்போதே பூச்சி இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பொரிக்கும்போது கத்திரிக்காய்களை நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா பொரிங்க. அப்போ தான் எண்ணெயிலேருந்து தண்ணி வந்து தெறிக்காமல் இருக்கும். இது போல் சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ரெண்டு பக்கம் திருப்பி விட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு பொரிச்சிங்கன்னா போதும். ரொம்ப நேரம் பொரிக்கணும் அவசியம் இல்லை, கத்திரிக்காய் சீக்கிரமாகவே வெந்துடும். ஒரு 2 நிமிஷத்துக்கு இது போல் பிரட்டி விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்கள், 2 நிமிஷம் ஆயிடுச்சு. கத்திரிக்காய்களை இப்போ ஒன்றுனா வெளியில் எடுத்துடலாம். கத்திரிக்காயோட கலர் வந்து லேசாக சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருக்குல்ல, லேசாக சாஃப்டாகவும் ஆயிருக்கும் அந்த கத்திரிக்காய். இப்போ ஒவ்வொரு கத்திரிக்காயாக வெளியில் எடுத்துகிட்டு வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருங்க, அதுக்கப்புறமா நம்ம ரெசிபியில் யூஸ் பண்ணுவோம். இப்போ எல்லா கத்திரிக்காயும் வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு, இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும். இப்போ மீதம் இருக்க அதே எண்ணெயில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா பொரிய வச்சுக்கோங்க. இது கூடவே 1/2 கப் அளவு பொடியாக கட் பண்ணின வெங்காயம் சேர்த்துக்கோங்க, 2 பச்சை மிளகாயை கீறிட்டு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட உப்பு சேர்த்துருங்க. உப்பு சேர்க்கும்போது வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அப்போ சீக்கிரமாகவே வெங்காயம் வதங்கிடும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் வதக்கிக்கணும். முடிஞ்ச அளவு ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தோம்ல விழுது, அதையும் சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம ஏற்கனவே இந்த பொருட்கள் எல்லாமே வறுத்து அரைச்சிருக்கோம், அதனால் இது ரொம்ப நேரம் வதக்கணும் அவசியம் இல்லை. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கினீங்கன்னா போதும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம சேர்த்துருந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சிட்டு அந்த மசாலா நல்லா வெந்து வந்திருக்கு.
இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா பொருட்கள்லாம் சேர்க்கணும். இப்போ இதில் கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன், நீங்கள் நார்மல் மிளகாத்தூள் கூட சேர்க்கலாம். நார்மல் மிளகாத்தூள் சேர்க்குறதா இருந்தால் 1 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ மசாலாலாம் பச்சை வாசனை போயிடுச்சு, இந்த ஸ்டேஜில் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அலசிட்டு சேர்த்துருக்கேன், நீங்கள் நார்மல் தண்ணி கூட சேர்க்கலாம். மொத்தமாக நான் இதில் 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா கலந்தாச்சு, கலந்ததுக்கப்புறம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. ஒரு 1 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் இதில் புளி கரைசல் வந்து சேர்க்கணும். நான் ஒரு 1/2 நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து தண்ணியில் 1/2 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருந்தேன், அதை கரைச்சிட்டு நம்ம சேர்த்துக்கிறலாம். ரொம்ப அதிகமாக புளி வந்து சேர்த்துடக்கூடாது, டேஸ்ட் வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது. நான் சொன்னது போல் ஒரு 1/2 நெல்லிக்காய் சைஸ் புளி அளவு மட்டும் எடுத்து கரைச்சிக்கோங்க. புளி தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடிக்கும் இது ஒரு கொதி வரட்டும். இப்போ பாருங்கள், புளி கரைசல் சேர்த்ததுக்கப்புறம் மறுபடிக்கும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல கத்திரிக்காய், அதை வந்து சேர்த்துக்கணும். அதாவது கட் பண்ணி எண்ணெயில் பொறிச்சு வச்சுருந்தோம், அதை சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு மூடிட்டு எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு தகுந்த மாதிரி கிரேவியோட கன்சிஸ்டன்சியை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு கொதிக்க வச்சுக்கோங்க, கெட்டியாக இருக்கணும்னா நல்லா வத்த வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு, இந்த ஸ்டேஜில் நல்லா கம கமனு மணக்க ஆரம்பிக்கும். இப்போவே கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம், அப்படி இல்லைனா நல்லா கொஞ்சம் கெட்டியாக கிரேவி டைப் வேணும்னா நல்லா வந்து கொதிக்க வச்சு நல்லா கெட்டியாக்கிக்கோங்க. அப்போ வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், பிரியாணி அதுக்கப்புறம் சப்பாத்தி கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு. தண்ணியாகவே அப்படியே இறக்கிட்டிங்கன்னா நம்ம சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதோட கிரேவி கன்சிஸ்டன்சி பக்காவாக ரெடி ஆயிடுச்சு, இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். கத்திரிக்காயெலாம் நல்லா அந்த கிரேவியோட மிங்கிளாகி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதே போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவில் சொல்லியிருக்க அதே ரேஷியோ படி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பெர்ஃபெக்டான ஒரு கத்திரிக்காய் கிரேவி நீங்கள் செய்ய முடியும். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல்ஸ் மேலேயும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய் பாய்.